புழுதி பறந்த சாலைகள், நோயால் அவதிப்படும் மக்கள், எப்போது விடுவு கிடைக்கும்? மயிலேறிப்பாளை பொதுமக்களுடன் ஒரு கலந்துரையாடல். கடந்த சில மாதங்களாகவே மயிலேறிப்பாளையம் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு உள்ள 3 சாலைகள் சந்திப்பில் தார் சாலை வேலை பாதியிலேயே முழுமை பெறாமல் இருக்கிறது. இதனால் அப்பகுதி மக்களுக்கு என்னென்ன இடர்பாடுகள் ஏற்படுகிறது என்று அறிந்து கொள்ள வின் எக்ஸ்பிரஸ் சேனல் சார்பாக களத்தில் இறங்கினோம். அப்போது பொதுமக்கள் கூறியதாவது, போனாங்க ஒரு 3 மாசம் பக்காச்சுண்ணா, வரவே இல்லைங்க ஒரு ஆளுமே. இங்க இருக்கிற அத்தனை பேர்த்துக்கிட்டே சொல்லியாச்சு, இன்னும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. பாதிப்பு தான், நீங்களே பாருங்க எப்படி புரியாச்சு போகுது. எந்த ராலிக்காரரும் எதுவும் போறதில்ல, நல்லா ஸ்பீடா தான் போறாங்க. இது சார்பா அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அரசுக்கு என்ன கோரிக்கை? இது வந்து பண்ணி விட்டா சரி, நம்ம சொல்றது அரசுக்கு கேட்கற மாதிரி இல்லை. இது சார்பா முறையிட்டு இருக்கீங்களா? ஓ, பிரசிடென்ட் எல்லாம் சொல்லியாச்சு, அவரு எல்லாம் பாஸ்போர்ட் இல்ல. எந்த பிரச்சனையும் வெட்டி போட்டுருக்குது, ரோடு போடுறதெல்லாம் போயாச்சு, கிடக்குது. குழந்தை குடியெல்லாம் போக முடியல, போக பறக்குது, வெட்டிடுறாங்க. ரோட்டை போடுறதில்ல. எவ்வளவு மாசம் ஆச்சு? ஒரு 2-3 மாசம் இருக்கு. 2-3 மாசமா? 4 மாசம் தான் ரோடு போடவே இல்லை. இது நீங்க பல முறை சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி போக? ஆமாங்க, நிறைய சொல்லியிருக்கோம். மயிலேறிப்பாளையம் ஊராட்சி மன்றம் முன்பு உள்ள 200 மீட்டர் அளவிலான தார் சாலை முழுவதுமாக பணிகளை செய்யாத காரணத்தால் மக்கள் அந்த புழுதியிலேயே நடமாடுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம், சின்னஞ்சிறு சிறார்கள், பள்ளிக்கூடம் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் இதனால் அவதிப்படுவதாகவும், அந்த வழியே செல்கின்ற பெரியவர்கள் எல்லோருக்கும் நோய்க்கு உள்ளாவதாகவும் நம்மிடையே கருத்துக்களை தெரிவித்தார்கள். மயிலேறிப்பாளையம் ஊராட்சி விரைந்து நடவடிக்கை எடுக்குமா? மக்கள் கேள்வி. போட்டு 3 மாசம் ஆச்சு, 3-4 மாசம் ஆச்சு. நம்ம கடைக்கு இந்த ஒவ்வொரு லாரி போகும்போது வரும்போதெல்லாம் மண் அப்படியே வருது. ரெண்டாவது வந்து நைட்ல போய் படுத்தோம்னா இருமல் வருது, அந்த புகை உள்ள மாசுபடிந்து, அதனால உள்ள நெஞ்சில படிச்சு இருமல் வருது. டாக்டர்கிட்ட ஊசி போட்டு தான் கடைக்கு வர்றேன். இதை பார்த்து குவிக்க அரசாங்கம் வந்து இதை அவர் சொன்னாரு, நீங்க நல்ல வச்சு லாரி வராம மறிச்சு ஒரு 10 பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணுங்க சொன்னாங்க. ஆனா யாரும் வரல. இது வந்து யாரோட காரணம்? அதிகாரம் இல்லைங்க, கான்ட்ராக்டர் தான். வின் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக உங்கள் சி தமிழ்செல்வன். வணக்கம் நேயர்களே, இன்றைய தினம் கோவை மாவட்டம் மதுக்கரை ஊராட்சி ஒன்றிய பகுதியிலே மயிலேறிபாளையம் ஊராட்சி மன்ற எல்கைக்கு உட்பட்ட பகுதியிலே 3 சாலை சந்திக்கின்ற இந்த சாலையை நீங்களே பார்க்கிறீர்கள். இந்த சாலை வாகனங்கள் சென்று வருகின்ற போது புழுதி படர்ந்து காணப்படுகிறது. பாருங்கள் எப்படி புழுதி படர்ந்து காணப்படுகிறது என்று நீங்களே பாருங்கள். இந்த சாலை கிட்டத்தட்ட பல மாதங்களாக இந்த நிலையிலே தான் இருக்கிறது. இப்போது ஊரடங்கு இருந்த காரணத்தினால் பள்ளிக்கூட மாணவர்கள் அவ்வளவாக வரவில்லை. பள்ளிக்கூட மாணவர்கள் வந்து செல்கின்ற காரணமாக இருந்தால் அவர்களுக்கு இன்னும் நோய் தொற்று அதிகமாக ஆகும் என்று மக்களால் பரவலாக கருத்து கூறப்படுகிறது. இந்த சாலைக்கு எப்போதுதான் விடிவு கிடைக்கும் என்று நம்முடைய வின் எக்ஸ்பிரஸ் சேனலுக்காக இந்த பகுதி மக்கள் இந்த நேரத்திலே நேர்காணல் நமக்கு தந்தார்கள். அவர்களுக்கு நன்றி கூறி இந்த சாலைக்கு விரைவில் அரசு பரிவுடன் கவனித்து இந்த சாலையை செப்பரேட்டு தருமாறு நம்முடைய சேனல் சார்பாக, வின் எக்ஸ்பிரஸ் சேனல் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நேர்களே, நன்றி. வின் எக்ஸ்பிரஸ் சேனலுக்காக உங்கள் சி தமிழ் செல்வன்.